Vlogs. Hello friends, வணக்கம். நான் பரிமலா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு அன்பாக்சிங் பண்ண போறேன். எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாம்சங் எஸ்ஐட் ஃபோன் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை வந்து நான் இன்னைக்கு உங்கள் எல்லோரும் முன்னாடி அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஐஃபோன் வச்சுருந்தேன். அந்த ஐஃபோன் தான் நான் 5 வருஷமாக யூஸ் பண்ணிட்ருக்கேன். என்னாச்சுன்னா அது கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனால் அதில் வந்து என்னோடய 2 பசங்களும் பிறந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த ஃபோனில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதனாலேயே அந்த ஃபோனை வந்து நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இது வந்து அது டேமேஜாக இருக்குது, அதனால் இந்த ஃபோனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ சாம்சங் எஸ்ஐட் ஃபோன் என் கையில் வந்திருக்கு. இதை அன்பாக்சிங் பண்ணி இது உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது, அதுக்கு சார்ஜிங் பேட் ரிக்வயர்டுன்னு போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய டெக்னிக்கலான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளுக்கு வேணுன்றது ஒரு ஃபோனு, அதில் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும், அப்புறம் இமெயில் யூஸ் பண்ணணும், ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கணும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோதான். இதில் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. ஃபோன் இருக்கணும், பேசுகிறதுக்கு ஒரு ஃபோன் இருக்கணும். அப்புறம் அதில் பசங்களை வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கணும். அப்புறமா அதில் வந்து வாட்ஸ்அப் கால் இருந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற அம்மா அப்பாட்ட கொஞ்சம் பேசிக்கலாம். வாட்ஸ்அப், ஸ்கைப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இந்த அளவுக்கு அதில் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் போதும் நான் நினைக்கிறேன். புது ஃபோன் ஓப்பன் பண்ணுறது ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன், ஃபோன் வந்துருச்சு. அதே நல்ல ஒரு பாக்ஸ், ஜுவல் பாக்ஸ் மாதிரி, ஒரு பாருங்கள் ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க. இது வந்து ஆன்லைன் சாம்சங் ஸ்டோரில் ஆர்டர் பண்ணிட்டாரு. அவங்க வந்து வீட்லேயே அந்த ஃபோனை வந்து போஸ்ட்டாகவே டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னோட புது சாம்சங் கேலக்ஸி எஸ்ஐட் ஃபோன். எங்கள் அம்மா பண்ணுவாங்க, எந்த ஒரு புது ப்ராடக்ட் வாங்கினாலும் அதில் எப்படி ஸ்மெல் இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதே ஹேபிட் எனக்கும் இருக்குது. இதில் வந்து ரொம்ப நல்ல ஸ்மெல்லுன்னெலாம் சொல்ல முடியாது, பட் புக்கு அதெல்லாம் ஸ்மெல் பண்ணால், புக்கு அப்புறம் புது கரன்சி நோட் அதெல்லாம் ஸ்மெல் பண்ணால் ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு அடியில் கொடுத்துருக்காங்க சார்ஜர் யூனிட் எல்லாம். ஒயர்லெஸ் சார்ஜர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். இது யூஎஸ்பி கனெக்டர், இதில் ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. ஓகே, ரொம்ப டெக்னிக்கலான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. நான் வந்து அன்பாக்சிங் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் அவரோட பொறுப்பு, மித்ததெல்லாம் அவர் பார்த்துக்குவார். சார்ஜிங் கேபிள், ஹெட்ஃபோன்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப காம்பேக்டான பாக்ஸில் வச்சு நீட்டாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இது தீபாவளி டைம் அப்பயும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அது கொஞ்சம் வரதுக்கு டிலே ஆகிடுச்சு. அதனால் தீபாவளிக்கு அன்பாக்சிங் பண்ண முடியல. அதனால் இவ்வளோ நாள் அது பார்சலும் தீபாவளி முடிஞ்சு வந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஓப்பன் பண்ணியாச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது புது ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் முன்னாடி வச்சுருந்த ஐஃபோன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், லென்த் வைஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து லென்த் வைஸில் பெருசாக இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரெத் வைஸில் ரொம்ப சின்னதாக இருக்குது, பிரெத் வைஸில் ரொம்ப மெலிசாக இருக்குது, நல்லா இருக்குது. மிச்ச செட்டப்லாம் என் ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திங்ஸ் வாங்கணுன்னா அதுக்கு கூடவே தேவைப்படுற மாதிரி இருக்கிற ஆக்சசரிஸும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோனோட
இந்த ஃபோனுக்கு மேலே போடுறதுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கவர் இதுக்குள்ளே இருக்குது. இதுவும் இது ஃபோன் ஆக்சுவலாக இது ஃபோன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கவர் வந்துருச்சு. இதுவும் இண்டிவிஜுவலாக ஆர்டர் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்துருச்சு. இது அது மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறமா என்னோடய ஃபோனுக்கு உள்ள ப்ரொடெக்டர், ஃபோன் ப்ரொடெக்டர் இதுவும் ஆர்டர் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்துருச்சு முன்னாடியே. இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் ஃபோன் வந்துச்சு. இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாருங்க, இதில் இந்த ஃபோன் வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோனுக்கு செட் ஆகிற மாதிரி ப்ரொடெக்டிங் கவர் இதுவும் வந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஒரு மொமெண்ட். ஒரு புது ஃபோனை கையில் வச்சு அந்த புது ஃபோனை யூஸ் பண்ணுற மொமெண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ப்ரிஷியஸான மொமெண்ட்டாக இருக்கும். நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. ஹலோ தினேஷ். தினேஷ், லாலி சாப்பிட்றீங்க? நீ என்ன பண்ணுற? நீயும் லாலி சாப்பிட்றியா? வெளியில் போயிட்டு ரெண்டு பேரும் லாலிபாப் பாயிண்ட் வந்துட்டீங்களா? சரி பாய் சொல்லிடு. பாய் சொல்லு. இன்னைக்கு என்னோட அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் சந்திக்கிறேன். நன்றி.